மனத்தில் எழுகின்ற மாயன நாடன் நினைத்தறிவன் நேரில் தான் நினைக்கிலர் எனக்கிறை அன்பீலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. வாழ்க வளமுடன். அடுத்தது, மனதில் எழுகின்ற மாயன் நாடன் நினைத்தது அறிவன் என்னில் தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. வாழ்க வளமுடன். நான் வரி வரியா படிக்கிறேன், உங்களுக்கு சூப்பரா புரியும். மனதில் எழுகின்ற மாய நன் நாடன், அது எப்படின்னா, நான் எல்லாமுள்ள ஈசன், நமக்குள்ளாக உயிராக இருக்கும் ஈசன், நமக்குள்ளாக ஒடுங்கி தவத்தில் இருக்கும் போது, மனமாக எழாமல் இருக்கும் போது தவமா மாறுது உயிர். உயிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூய்மை அடைஞ்சு அழுக்கா இருக்கும் போது கீழே இருக்கும். மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துல தூய்மை அடைஞ்சு மேல வந்து துரிய சக்கரம் வரை வந்து சேர்ந்து அது இறைவன் தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளும் ஒரு பாதையாக மாறிடுது. நம்ம குண்டலினி சக்கர தவம் எல்லாமே அந்த மாதிரி வருது. ஆனா மனதில் எழுகின்ற மாயன் நாடன், இப்ப நமக்குள்ளாக ஒடுங்கி நாம் தவமாற்றாது இருக்கும் போது வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆயிருதுன்னா, அந்த உயிரிலிருந்து வெளிப்படும் காந்தம் மனமாக மாறிடுது. அப்ப அந்த மனசுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் நினைக்கிறோம். அப்ப அது எப்படி மனசா வருதுன்னா, இப்ப நான் ஒரு பெரிய பாகிஸ்தான்ல பிறந்திருந்தேன்னா பாகிஸ்தானில் பிறந்த சூழல்களுக்கு தகுந்தாற் போல எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது, கரெக்டா? இப்போ இதே நான் வந்து ஒரு 80 வயசு தாத்தானா அதுக்கு தகுந்தாற் போல எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. நான் ஒரு வயசு குழந்தைன்னா அதுக்கு தகுந்தாற் போல எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. ஆனா உயிர் அப்படிங்கிறது ஈசன், இறைவன், உயிர், உயிரின் உள்ளாக செல்ல செல்ல இறைநிலையே தான். ஆனால் உயிருக்கு வெளியில் வரையில அந்த சூழலுக்கு கர்ம பதிவுகளுக்கு தகுந்தாற் போல எண்ணங்கள் வெளியில் வந்துட்டே இருக்கு. அதான் சொல்றாரு, மனதில் எழுகின்ற, மனதிலிருந்து உயிரிலிருந்து வெளியில் வந்து மனசா மாறி அது வெளி உலக பார்வையில் ஓடிட்டு இருக்கும் போது அந்த மாய நன்னாடன் நினைத்தது அறிவன். அப்படிங்களா, உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும் போதே அவனுக்கு தெரியும், ஆச்சுங்களா? ஆனா எனில் நினைத்தது அறிவன் எண்ணில் தான் நினைக்கல, ஆச்சுங்களா? அப்போ அவனுக்கு எல்லாமே தெரியும். நீ ஒன்னு நினைக்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும், இறைவனுக்கு தெரிஞ்சிரு. ஆனா எனக்கு இறை அன்பிலன் என்பர், அப்போ தனக்குள்ளாக இறைவன் எண்ணங்களாக தோன்றும் போதே அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே இறைவன் என் மேல அன்பில்லாம இருக்கிறான், எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறான் அப்படின்னு குருட்டுத்தனமாக கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஆச்சுங்களா? கல்வி அறிவு அப்படிங்கிறது உண்மையிலேயே பிறப்பின் நோக்கத்தை இல்லாமல் இறைவனிடம் இருந்து தோன்றி வந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதன் வரை வந்து திரும்பவும் அவனோடு போய் சேருவதுதான் உண்மையான கல்வி முறை, கல்வி. அப்போ அந்த எஜுகேஷனல் சிஸ்டத்தில் நம்ம வந்து வெறும் பொருளாதாரத்துக்காக காசுக்காக இந்த கீழ்நிலை சக்கரங்களிலேயே தேங்கி ஓடும் ஓட்டமாக நம்முடைய கல்விகளில் கல்வி அறிவு இல்லாத மனிதர்களாக மாறிட்டதுனால என்ன ஆயிடுது, மக்கள் வந்து இந்த இந்த நம்முடைய சின்ன சின்ன ஆசைகளுக்கு வந்து இறைவன் வந்து அன்பு இல்லாமல் நமக்கு துணை நிற்காமல் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இறைவன் எல்லாமே தெரிஞ்சு தான் இருக்கா. ஆனால் நான் வந்து குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாய்வேன், எனக்கு இறைவன் துணை வரமாட்டேங்கிறான் அப்படின்னா இறைவன் துணையாக தான் இருக்கான். அப்போ நீ போய் முட்டிட்டு விழும்போது அங்கே வழியா நின்று உனக்கு உணர்த்துறேன் நீ போகிற தப்புன்னு. நீ போகிறதுக்கு முன்னாடியே அவன் உணர்த்துவான். ஏன்னா நம்முடைய ஆணவத்தினாலும் நம்முடைய ஆசைகளினாலும் கர்ம பதிவுகளினாலும் நம்ம ஓடுறோம் அப்படின்னா அது கழிவதற்கு கழியும் வரை அவன் காத்திருந்து நீ உங்கள் செயல் செய்வதற்கான சுதந்திரம் கொடுத்து அனுபவம் கொடுத்து நம்மை பக்குவம் தான் படுத்துறான், ஆச்சுங்களா? அப்போ எனக்கு இறை அன்பிலன் என்பர், ஆனா இறைவன் என்ன பண்றான், பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. நீங்க உண்மையிலேயே தன் நம்முடைய பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து இறைவனின் பாதையில் ஆற்றல் விரயங்களை எல்லாம் தவிர்த்து எதுக்காக பிறந்தமோ அதுக்கான அந்த இறை சுழற்சியில் பக்தியில் இறை நிலையில் நீங்க உண்மையிலேயே பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து வாழ தெரிஞ்சீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுடைய உயிராற்றலை எல்லாம் இந்த கீழ்நிலையில் இருக்கும் சக்கரங்களில் விரயம் செய்யாது. சக்கரங்களில் நான் சொல்ல, நீங்க எந்த சும்மா குருட்டு வாக்குல வெளி உலகத்தில் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு உங்களுக்குள்ள நிலை பெற ஆரம்பிச்சது பின்னாடி
ஆச்சுங்களா, அப்போதான் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் பிழைக்க நினைக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆற்றல் விரயம் செய்யாது உங்களுக்குள்ள ஒடுங்கி நிற்கும் போது, உங்களுக்குள்ளாக நீங்கள் எப்போ நிலை பெறுறீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ளாக நீங்கள் பிழைக்க நினைக்கிறீங்க, இல்லைன்னா இறந்துட்டுருக்கீங்க. ஆச்சுங்களா, வெளி உலகத்தில் இன்பத்தில் ஆசையில் துன்பத்திலே நம்ம உயிர் வந்து மனசாக மாறி ஓடி 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 விரயமாகி இறந்துட்டுருக்கீங்க. இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். என்றைக்கு நீங்கள் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ளாக ஒடுங்கி பிழைக்க நிற்கும் போது, எல்லாம் உள்ள இறைவன் உங்களை வந்து பேணி நின்றானே அப்படிங்கிற. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நான் பல முறை வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், நம்முடைய மகாபாரதத்தில் வந்து திரௌபதி துயில் உரியும் அந்த 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 சூழல் நடக்கும். கணவர்கள் எல்லாம் இருக்காங்க, கணவன் இருக்காங்க, அந்த குடும்பத்தின் பெரியவர்கள் தாத்தா பல தலைக்கட்டு பீஷ்மர்லேருந்து எல்லா உலகிலேயும் மிக உச்சகட்ட வலிமை வாய்ந்த வீரர்கள். அங்கே இருக்கிற பாதி பேருக்கு பிரம்மாஸ்திரமே தெரியும், எப்படி உலகத்தை அழிக்கலான்னு அணுகுண்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பவர்ஸோடு இருக்கிற ஆளுகள்லாம் அங்கே இருக்காங்க. அவ்வளோ பெரிய சபையில் திரௌபதியின் துயிலை உரிகிறாங்க. அப்போ திரௌபதி கத்துறாங்க, கதறாங்க, எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. நீங்களாம் ஆம்பளைகளாக நீங்களாம் என்னென்னவோ புலம்பி பார்த்தாச்சு. வெளி உலகத்தில் அப்படி ஆற்றல் விரயம் சொல்லி கத்தி கூப்பாடுவோட்டு பார்த்தாச்சு. ஆனாலும் அந்த சீலையை துச்சாதன் உருவிகிட்டே இருக்கான். அவ்வளவு பெரிய அவமானம் ஒரு பெண்ணுக்கு அங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க நினைச்சாங்க, திரௌபதி யாருமே வேண்டாம் இறைவா அப்படின்னு கண்ணை மூடி தனக்குள்ளாக கிருஷ்ணா அப்படின்னு அப்படியே கையை தூக்கிட்டாங்க மேலே. நீ என்னவோ பண்ணி இறைவா நான் என்னை ஒப்படைச்சிடறேன். இருக்கு அந்த அந்த சீலையை இறுக்கி கூட பிடிக்கல, இறுக்கி பிடிச்சு அவங்களால முடிஞ்ச முயற்சியும் பண்ணி பார்த்தாங்க. அப்போ முருகரான் அப்ப இறைவா நீ தான் அப்படின்ட்டு தனக்குள்ளாக வெளியில் ஒரு ஆற்றல் விரயம் செய்ய தனக்குள்ளாக ஒடுங்கி இறைவா அப்படின்னு, எப்ப வந்து தனக்குள்ளாக ஆற்றலை வெளியில் அனுப்பி இறக்கும் வேலை செய்யாது உள்ளுக்குள் ஒடுங்கி பிழைக்கும் வேலை செய்யறாங்களோ அப்பவே கிருஷ்ணன் வான்காந்தத்திலிருந்து ஆற்றல் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் உருவ சீரிஸ் வந்துட்டே இருக்கும். இது வந்து பக்தி மார்க்கத்துல வர்றதான், பட் பக்தி மார்க்கம் இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு சூட்சும பொருள்களாக வந்தவைதான் கதைகள். அந்த சூட்சும பொருள்களாக வர்ற கதைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புராணங்களாக மாற்றி வச்சுருக்கோம். அதுதான் எத்தனை பேர் எவ்வளோ பெரிய பலவான்களாலும் இயலாத விஷயங்கள், யாராலுமே இயலாத விஷயங்கள் நம்ம உமக்குள்ளாக ஒடுங்கி 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 பிழைக்க நின்றார் பக்கம் ஈசன் இறைவன் வந்து பேணி காத்தருள்வான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். நமக்கு உண்மையிலே மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது என்ன ஆகும், மனசெல்லாம் ஒடுங்கி எம்டி ஆகி அப்படியே சூன்யமாயிரும். அப்புறம் ஏதாவது சொல்யூஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா, இதெல்லாம் பெரிய பெரிய ரகசியங்கள். இந்த நாலு வரியில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க, திரும்பவும் படிக்கிறேன். மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எனில் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றான். வாழ்க வளமுடன். மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தறிவன் ஏனில் தான் நினைக்கிலர் எனக்கிறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே.